சில அரசியல்வாதிகள் இதை அறிந்திருந்தும் ஏனையோரை எச்சரிக்காது போனது பற்றி குற்றச்சாட்டுகளும் எழுந்துள்ளன இந்நிலையில் ஆங்கில பத்திரிகை ஒன்றின் முதற் பக்கத்தில் கடந்த முதலாம் திகதி நான் மட்டக்களப்பு சியோன் தேவாலயத்திற்கு ஈஸ்டர் தினத்தன்று செல்லவிருந்ததாகவும் அத்தேவாலயம் குண்டு தாக்குதலுக்கு உள்ளாக கூடும் என தனக்கு புலனாய்வு தகவல் இருப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் மஹிந்த ராஜபக்ச என்னை எச்சரித்த காரணத்தினால் நான் அங்கு செல்லாமல் விட்டதாகவும் பிரசுரிக்கப்பட்டிருந்தது இது ஒரு அப்பட்டமான பொய் இது நாடாளுமன்ற உணவகத்தில் எனக்கும் எதிர்க்கட்சி தலைவர் மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கும் இடையே இடம்பெற்ற உரையாடல் ஒன்றை மேற்கோள் காட்டி எழுதப்பட்டது இவ்வாறான பதிவுகள் இன்றைய சூழ்நிலையில் ஆபத்தானதாகும் நான் இந்த செய்தியை கண்டதும் இது உண்மையில்லை நான் வளமை போல கொழும்புக்கு ஈஸ்டர் வழிபாட்டுக்கு சென்றிருந்தேன் என்றும் ஈஸ்டர் தினத்திற்கு மட்டக்களப்பிற்கு செல்வதாக நான் திட்டமிட்டிருக்கவில்லை என்றும் மேலும் குண்டுவெடிப்புக்கு முன்னதாக எதிர்க்கட்சி தலைவர் எனக்கு இவ்வாறான எந்த எச்சரிக்கையும் வழங்கியிருக்கவில்லை என்றும் பகிரங்கமாக தெரிவித்தேன் அடுத்த நாள் அதாவது இரண்டு மே இரண்டாயிரத்து பத்தொன்பது அன்று குறித்த பத்திரிகையானது இன்னொரு செய்தியை தெளிவுபடுத்தல் எனும் பெயரில் பிரசுரித்திருந்தது அதில் உண்மையில் எதிர்கட்சி தலைவர் இருபத்தி இரண்டு ஏப்ரல் இரண்டாயிரத்து அன்று ஒரு கும்பல் தாக்குதல் குறித்து என்னை எச்சரித்திருந்ததாகவும் கிசுகிசுவில் இது கூறப்பட்டிருப்பதாகவும் கூறி இத்தவறான மொழிபெயர்ப்புக்கு மனம் வருந்தி பிரசுரிக்கப்பட்டிருந்தது இதுவும் பொய்யானது ஏனெனில் எதிர்க்கட்சி தலைவர் எனக்கு எந்த கும்பல் தாக்குதல் பற்றியோ அல்லது எதிர்ப்பு பற்றியோ ஒருபோதும் கூறியிருக்கவில்லை ஓஎனி பேக்ளாஷ் एट எனி டைம் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஆதவனை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை அழுத்த மறந்துடாதீங்க